நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னா என்ன? நெஸ்டட் ஃபார் லூப் இல்லனா நெஸ்டட் லூப் எனிதிங். இப்பனா என்ன? ஒரு லூப்ல இன்னொரு லூப் இருக்குது. வெரி குட். சோ ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கிறது தான் வந்து நெஸ்டட் லூப். நெஸ்டிங் அப்படின்னாலே ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு இருக்குன்னா அது நெஸ்டிங். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அது நெஸ்டட் இஃப். ஓகே, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருந்ததுன்னா அது நெஸ்டட் லூப். ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருந்ததுன்னா அது நெஸ்டட் ஃபார் லூப், அவ்வளவுதான். ஸோ ஒரு இதுக்குள்ள இன்னொன்னு இருந்ததுன்னா அது நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்ல. ஓகே, நெஸ்டட் ஃபார் லூப், நெக்ஸ்டட் வைல் லூப், இல்ல ஒரு ஃபார் லூப்புக்குள்ள வைல் லூப் இருந்ததுன்னா நெஸ்டட் லூப், அவ்வளவுதான். ஸோ நெஸ்டட் லூப், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இது சொல்லுவாங்க. ரைட், இப்ப என்ன பண்ண போறோம்னா 1 2 3 4 5 இதை பிரிண்ட் பண்ணோம்னா யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறோம். இன்புட் வாங்கிட்டு அந்த நம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போறோம். இப்ப யூசர் 5 அப்படின்னு கொடுத்தாருன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? நம்பர் வந்து நான் 5னு ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்? 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும். வாட் ஷுட் ஐ டு? லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப். ஓகே, ஃபார் லூப்ல என்ன போடலாம்? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, num+1. ஓகே, இங்க என்ன பண்ணோம்? பிரிண்ட் ஐ இன்கிரிமென்ட் பண்ணனும். ஐ இன்கிரிமெண்ட் பண்ணணுமா? நீங்க இன்னும் சி லாங்குவேஜ்லயே இருக்கிறீங்க, பைத்தான்குள்ள வர மாட்டேங்கிறீங்க. ரேஞ்ச் இன் போட்டாலே வந்து ஐ இன்கிரிமெண்ட் தானே ஆகும் இல்லையா? பிரிண்ட் ஐ. ஓகே ரைட். வினோதினி, இதை எக்ஸிக்யூட் பண்ணா ரிசல்ட் எப்படி வரும்? 1 2 3 4 5 னு பிரிண்ட் ஆகும்னா ஒரே லைன்ல வருமா, அடுத்தடுத்த லைன்ல வருமா? அடுத்தடுத்த லைன்ல வரும். ஆனா எனக்கு இதுல வேணும். அப்பனா end equal to ஒரு டாப் போடலாம். ஓகே, end equal to ஒரு ஸ்பேஸ் எம்டியா விட்டுக்கலாமா? இத ரன் பண்ணி பாப்போம். ஸ்பேஸ் ஆக்சுவலி யூ ஆர் ரைட். ஓகே, இதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கமா போட்டு end equal to இப்படி கொடுத்துருக்கோம்ல, அப்படின்னா அடுத்த லைனுக்கு போகாத நியூ லைன் கேரக்டர்னு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் ஒன்று போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்லாஷ் என். ஸோ பிரிண்ட்னு நம்ம டிஃபால்ட்டா போட்டோம்னா எண்டிங் கேரக்டர் வந்து ஸ்லாஷ் என். ஸோ இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் லைன். ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல போக வேண்டாம், ஐ கொடுத்தேன்னா ஐ பக்கத்துல எனக்கு ஸ்லாஷ் என் பிரிண்ட் ஆகக்கூடாது, இன்ஸ்டெட் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அப்பதான் வந்து எனக்கு 1 2 3 4 5 பக்கத்து பக்கத்துல வரும். இது இல்லாம கொடுத்துட்டேன்னா இட் வில் கோ டு நெக்ஸ்ட் லைன் இல்லையா. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1 2 3 4 5 அடுத்த லைன்ல போகும். This is not what I want. I want 1, 2, 3, 4, 5 to be printed on the same line. So it should be printed on the same line. Right. இது எத்தனை லூப் இருக்கு? ஒரு லூப் இருக்கா, மல்டிபிள் லூப்ஸ் இருக்கா? ஒரு லூப் இருக்கு. ஓகே ஃபைன். சோ இந்த 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் பண்றத நம்ம ஒரே ஒரு தடவை பண்றோம் இல்லையா. சோ இப்ப நான் 10 வேணும் அப்படின்னா நான் இங்க 10 போட்டேன்னா இட் வில் பிரிண்ட் அப் டு 10. கரெக்டா? அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி என்ன வேணா போட்டுக்கலாம். எனக்கு இப்ப அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா 1 2 3 4 5 போட்டேன்ல, இதையே ஐ வாண்ட் டு ரிப்பீட் 5 டைம்ஸ், 2 3 சாரி 4 5 5 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணணும். ஒரு லைன்ல இருக்கிறத நான் பிரிண்ட் பண்றதுக்கே நான் ஒரு ஃபார் லூப் போட்டு ஒரு லைனை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அந்த லைனை பிரிண்ட் பண்றத நான் திரும்ப திரும்ப அதையே பண்ண போறேன், புரியுதா? 1 2 3 4 5 ஒரு லைனை பிரிண்ட் பண்ண அதையே நான் 5 தடவை பண்ண போறேன். ரைட், 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணதே ஒரு ஃபார் லூப், நான் அதையே 5 தடவை பண்ண போறேன். தட் இஸ் வென் ஐ கெட் 5 டிஃபரண்ட் ரோஸ் இல்லையா.
அஞ்சு ரோ வந்து எனக்கு எப்போ கிடைக்கும்னா அப்போதான் கிடைக்கும். அதையே நான் அஞ்சு தடவை நான் ரிப்பீட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து ஒரு லைன் பிரிண்ட் பண்ணுது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து ஒரு லைன் பிரிண்ட் பண்ணுது. இத திரும்ப திரும்ப நிறைய லைன் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, ஃபார் ஐன்னு ஒரு வேரியபிள் போட்டோம் இல்லையா, நவ் ஐ நீட் அ நியூ வேரியபிள் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 1, ஏன் 1 போட மாட்டேங்கிறேன், 1, num+1 இப்படி போட்டுட்டு இந்த ஃபார் லூப்பை அந்த ஃபார் லூப்புக்கு உள்ள போடணும். இன்னர் ஃபார் லூப் என்ன பண்ணுது, ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுது. அவுட்டர் ஃபார் லூப்பு அதையே திரும்ப திரும்ப பண்ணுது, ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுது, ஒரு லைனை பிரிண்ட் பண்றத திரும்ப திரும்ப 5 தடவை பண்ண போகுது இல்லையா. ஐன்றது சிங்கிள் லைன், ஜேன்றது மல்டிபிள் லைன்ஸ், அடுத்தடுத்த லைன். இதுல யாருக்காவது ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா, இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரியல அப்படின்னு யாருக்காவது இருக்கா, புரியுதா? புரியுது. ஓகே ரைட், யாருக்கும் புரியலன்னா ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். சரியா, இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் பண்ணா என்ன நமக்கு, எஸ் சந்தியா சொல்லுங்க. நான் சாரி, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜே ஜே ஒரு இனிஷியலைஸ் பண்ணிட்டு 1 ல இருந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும், அதுக்கு அப்புறம் இன்னர் ஃபார்ல செகண்ட் லைன் பிரிண்ட் ஆகும். இந்த ரெண்டு லைன் என்ன பண்ணோம், இது வந்து 5 4 3 2 1 னு பிரிண்ட் ஆகும்னா. திரும்ப சொல்லுங்க. 5 4 3 2 1 இந்த வேலைய நான் 5 தடவை ரிப்பீட் பண்ண போறேன். ஓகே, 1, 2, 3, 4, 5 இதே வேலைய நான் 5 தடவை நான் ரிப்பீட் பண்ண போறேன். அப்போ இந்த ஃபார் லூப் வந்து ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுது, நான் இதையே 5 தடவை ரன் பண்ணனும்னா ஐ ஷுட் ரன் திஸ் ஃபார் லூப் இன்சைட் அனதர் லூப். ஓகே ரைட், அதுக்கு தான் நான் வந்து அவுட்டர் ஃபார் லூப் ஒன்னு போடுறேன், ஜே இன் ரேஞ்ச் ஆஃப். ஸோ இங்க 5 போட்டுக்கலாம், ஏன்னா 5 லைன், நான் 5 போட்டுக்கலாம். இது வந்து நான் உள்ள அந்த ஃபார் லூப்க்கு உள்ள போட்டுருவேன். அவுட்டர் ஃபார் லூப் வந்து எனக்கு 5 லைன் கொடுக்க போகுது, இன்னர் ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு லைன்ல இருக்கிறதையும் பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவையான அவுட்புட் வந்துருமா? மற்றவங்களாம் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு தேவையான அவுட்புட் வந்துருமா? சதீஷ் சொல்லுப்பா. ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, க்வெஸ்சனா ஏதாவது சொல்லணுமா? சோ எனக்கு தேவையான நம்ம 1 ல இருந்து 5 வரைக்கும் ஓவர் லைனே பின் பண்ணக்க அப்புறமும் நெக்ஸ்ட் லைன் போணும்னு நம்ம அதிட்ட சொல்லல. ஓகே வெரி குட். அடுத்து யாரு சொல்லுமா? ஓகே ரைட், ஓகே வெரி குட், யூ நோ இட் ஆல்ரெடி. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த லைன்ல போட சொன்னா ஒரே லைன்ல போட்டு வச்சிருக்கு இல்லையா, 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 அஞ்சு தடவை ஆக்சுவலி ரிப்பீட் பண்ணிருக்கு, பட் இட் பிரிண்டட் எவ்ரி திங் இன் த சேம் லைன். இதை எப்படி சால்வ் பண்றது, அதுக்கு டீபக் பண்ணி பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் வச்சு உங்க ப்ரோக்ராம்ல கட்டாயமா பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணணும். ஓகே, இங்க பிரிண்ட் ஐ. ஓகே, இப்போ இந்த இன்னர் ஃபார் லூப் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, 2 3 ஏன் ஜம்ப் ஆயிட்டே இருக்கு, 4 5. ஸோ 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சா?
இப்போ அடுத்த லைனுக்கு போகணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிதானே? ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு, இட் ஷுட் கோ டு தி நெக்ஸ்ட் லைன், கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே, அந்த நெக்ஸ்ட் லைன் போறதுக்கு நான் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எங்க போட்டிருக்கேன்? இங்கே நியூ லைன் கேரக்டர் போடாதன்னு சொல்லிட்டோம். அப்போ அடுத்த லைன் போறதுக்கு நான் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எங்க போட்டிருக்கேன்? அடுத்த லைன் போறதுக்கு நான் பிரிண்டே போடல இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணணும், இந்த ஃபார் லூப் முடிச்சு 1 2 3 4 5 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஐ ஷுட் ஆட் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஜஸ்ட் நியூ லைனுக்கு போகுது, அவ்வளவுதான். அது இந்த ஃபார் லூப் 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எம்டி லைன், திஸ் இஸ் பிரிண்டிங் அண்ட் எம்டி லைன், அவ்வளவுதான். 1 2 3 இது பக்கத்து பக்கத்துல பிரிண்ட் ஆகுது இல்லையா, 4 5 அஞ்சு டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு, ஸோ இட் வில் கோ டு த அவுட்டர் லூப். இப்போ ஒரு எம்டி பிரிண்ட், அப்போ இட் வில் கோ டு த நியூ லைன். இப்போ நான் பிரிண்ட் போட்டேன்னா இட் கெட்ஸ் பிரிண்டட் இன் த நியூ லைன், 1 2 3 4 5. இப்போ ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ இட் கோஸ் டு த நியூ லைன் அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் பிரிண்டிங் இன் த நியூ லைன் அகேன். ஓகே, ஸோ இதை பிரேக் பாயிண்ட் எடுத்துட்டு ஐ வில் ரன். நமக்கு தேவையான அவுட்புட் வந்துச்சா? எஸ் சார். ஓகே, இது வந்து நான் ஸ்கொயர் பிரிண்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸ்கொயர் பிரிண்ட் பண்றதுக்கு இப்போ எனக்கு ரெக்டாங்குலரா வேணும். யூசர் வந்து இப்போ 5,3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு ரெக்டாங்குலரா வேணும், அதுக்கு ப்ரோக்ராம்ல என்ன மாடிஃபை பண்ணணும்? ஸோ நான் 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகுது, அதையே தான் ரிப்பீட் பண்றேன். பட் அதை நான் 5 times ரிப்பீட் பண்ணல, அதை நான் 3 times ரிப்பீட் பண்றேன், கரெக்டா? திஸ் பிகம்ஸ் அ ரெக்டாங்கிள், ரைட்? ரெக்டாங்கிள் ஆஃப் சைஸ் 5 by 3, கரெக்டா? ஓகே, அதுக்கு ஐ நீட் 2 inputs, நம்பர் 1, அதுக்கப்புறம் நம்பர் 1ன்றத ஐ வில் டேக் இட் ஆஸ் விட்த், அதுக்கப்புறம் ஸோ நம்பர்ன்றத நான் விட்த்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்னு வந்து ஹைட்னு எடுத்துக்கிறேன், ஹைட் ஈக்குவல் டு 3. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், அவுட்புட்ல எதுவும் மாறாது, ஏன்னா ஜஸ்ட் வேரியபிள் மட்டும்தான் மாத்திருக்கோம். ஆனா எனக்கு 5 by 3 பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ நான் எங்க மாத்துறோம்? இந்த அவுட்டர் லைன் நம்பர் 10, ஏன்னா இந்த ஒரு லைன் பிரிண்ட் பண்ணியாச்சு, அதை நம்ம 3 times மட்டும் தான் ரிப்பீட் பண்ண போறோம் இல்லையா? வி ஆர் நாட் கோயிங் டு ரிப்பீட் இட் மல்டிபிள் டைம்ஸ், வி ஆர் கோயிங் டு ரிப்பீட் 3 times, லைக் இது ஹைட். ஸோ அவுட்டர் ஃபார் லூப் வந்து ஹைட்டை பார்த்துக்கும், இன்னர் ஃபார் லூப் வந்து விட்த பார்த்துக்கும். 1 2 3 4 5, இப்போ ஐ வாண்ட் டு ரிப்பீட் 5 by 10. திஸ் இஸ் ஹவ் 5 by 10 வில் லுக் லைக். 5 columns 10 rows, ஓகேவா? எனக்கு இப்போ 5 by 3 தான் வேணும், ஆனா எனக்கு அவுட்புட் இப்படி வேண்டாம். எனக்கு அவுட்புட் வந்து எப்படி வேணும் அப்படின்னா, 1 2 3 4 5 இதையே வந்து 3 times பிரிண்ட் பண்ணோம், அவுட்புட் வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி வேணும். என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஐன்றது இடத்துல ஸ்டார் போடலாம்னா, அவ்வளவுதான். சோ இதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணோம்ல, இப்போ எனக்கு நம்பர் வேண்டாம். அந்த நம்பர் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பிரிண்ட் ஸ்டார். அப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன், ஐ இன் வேல்யூ வேரியபிளுக்கு பதிலா நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறேன். ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா
I will get the answer. Right? So number print பண்ணத இப்போ இட் பிகம்ஸ் அ பேட்டர்ன். இப்போ 5 by 5 னா இட் வில் லுக் லைக் அ ஸ்கொயர் இல்லையா. This is a square. Any questions? Any question? No, sir. Okay. So, இது ஒரு example. அடுத்த example நாம் என்ன பண்ண போறோம்னா, we are going to print hollow square, இல்லனா hollow rectangle. Hollow rectangle னா என்ன? பார்டர் மட்டும்தான் இருக்கும், உள்ள எதுவும் இருக்காது. ரைட், இது ஒண்ணு. சோ 1 2 3 4 5 5. சோ இதுல ஹாலோவா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஹாலோ ரெக்டாங்கிள் அண்ட் ஹாலோ ஸ்கொயர் கரெக்டா. பார்டர் மட்டும்தான் இருக்கு, உள்ள எதுவுமே இல்லை. இஸ் இட் ரைட்? ஆமா. ஓகே, இதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்றது எப்படி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரைட், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஐ புட் இட் இன் நியூ ஃபைல். ரைட், ஹலோ ஸ்கொயர் டாட் பிஒய். ஸோ இந்த மாதிரி போட்டனா இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். போட்டுட்டு இதை வந்து நான் ரன் பண்ணணும். இதை ஐ மீன் இந்த மாதிரி அவுட்புட் எனக்கு வேணும். ஸோ இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம லாஜிக்கலாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு 1 2 3 4 5 இல்லையா. 1 2 3 4 5 1 2 3 4 5 இது இருக்கு. இதில் இப்போ இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ரோ நம்பர் 1. ஸோ ஹாரிசான்டலா இருக்கிறது ரோ, வெர்டிகலா இருக்கிறது காலம்ஸ் கரெக்டா. ரோ நம்பர் ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆச்சா? லாஸ்ட் ரோ பிரிண்ட் ஆச்சா? மொத்தமா பிரிண்ட் ஆச்சா? ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபுல்லா பிரிண்ட் ஆச்சா? எஸ் சார். லாஸ்ட் காலம் ஃபுல்லா பிரிண்ட் ஆச்சா? எஸ் சார். இதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் பண்ணனும், லாஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் பண்ணனும், ஃபர்ஸ்ட் காலமா இருந்தா பிரிண்ட் பண்ணனும், லாஸ்ட் காலமா இருந்தா பிரிண்ட் பண்ணனும். வேற ஏதாவது இருந்ததுனா பிரிண்ட் பண்ண கூடாது. ஒன்லி ஸ்பேஸ். இங்க எங்க இதுல எதுமே பிரிண்ட் ஆகலன்னு அர்த்தமா? இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு தானே? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தாலும் லாஸ்ட் ரோவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காலமா இருந்தாலும் லாஸ்ட் காலமா இருந்தாலும் வர நம்பரை பிரிண்ட் பண்ணணும். நம்பரோ ஸ்டாரோ வாட் எவர் இட் இஸ் வி நீட் டு பிரிண்ட் இட். இதை தவிர எது வந்தாலும் பிரிண்ட் ஒன்லி எ ஸ்பேஸ். வெறும் ஸ்பேஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, புரிஞ்சுதா? லாஜிக் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட்.
ஸோ இந்த இதுக்கும் அதே தான், 1, 2, 3, 4, 5 இதில் 1 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும், நடுவில் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. லாஸ்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் காலம், சிம்பிள் ரைட். ரோ ஈக்குவல் டு 5, காலம் ஈக்குவல் டு 5. முன்னாடி போட்டால் அதே ஃபார் லூப் தான், நான் காப்பி பண்ணி போட போகிறேன். ரோ இதுதான் ஆக்சுவலி ரோ இல்லையா, மேலே இருக்கிறது காலம், மேலே இருக்கிறது காலம் ரைட். அப்போ நான் பிரிண்ட் பண்றத நான் கண்டிஷனலா பிரிண்ட் பண்றேன். முன்னாடி இருந்த ப்ரோக்ராம்ல ஐ பிரிண்டட் எவ்ரிதிங், ஐ பிரிண்டட் எவ்ரிதிங் இல்லையா. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிண்ட் எவ்ரிதிங், ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஸ்டார் ஒன்லி அட் சம் பிளேசஸ், இன் அதர் பிளேசஸ் ஐ வாண்ட் டு பிரிண்ட் அ ஸ்பேஸ். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோவா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இஃப்ல என்ன போடலாம், ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன போடலாம்? இஃப் ஓகே, வாட் எல்ஸ், வாட் ஷுட் ஐ செக்? ஒன்னாவோ லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் மீன் ஒன்னாவோ 5th. ஓகே, அது எது கூட கம்பேர் பண்ணனும்? கரெக்ட், எது கூட கம்பேர் பண்ணனும்? I equal to 5 or I equal to 1 ரைட். I-ன்ற வேரியபிள் தான் ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஐயோட வேல்யூ ஜீரோவா இருந்தாலும் ஆர் ஐயோட வேல்யூ ரோ, சாரி டபுள் ஈக்குவல் டு இல்லையா, ஐயோட வேல்யூ ரோ இது இருந்தாலும் பிரிண்ட் ஸ்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தாலும் லாஸ்ட் ரோவா இருந்தாலும் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். That's what we are doing. Illana, we are printing empty space. Liya? Idhe print da, ana ulla edhume irukadhu, we are printing a space. Star print pandrathu badala, oru space print pandrom. Okay? So, idhukku munnadi, ellathiyum print pannikittu irundhom. Ippo, first row, illana, last row va irundha mattum print pandrom. ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கணும் இல்லைன்னா லாஸ்ட் ரோவா இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும் பிரிண்ட் பண்றோம். இதுல உங்களுக்கு ரெண்டு லைன் தான் வரும், சைட்ல இருக்கிற பார்டர் வராது. ஏன் வராதுன்னா நான் தான் பிரிண்டே கொடுக்கலையே. ஓகே, ஐ ஈக்குவல் டு 0 செல்லாது, ஏன்னா நான் ஆக்சுவலி 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன் இல்லையா. ஸோ நான் ஐ ஈக்குவல் டு 1 போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா நான் ரேஞ்சிலேயே 1ன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஐ ஐ ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு ரோ. ஸோ ரெண்டு காலம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு ரைட். ஸோ இங்கே ஆக்சுவலி நான் காலம் கொடுத்துருக்கணுமோ ரைட். ஸோ இதே மாதிரி நான் இப்போ ஒரு ரோவும் செக் பண்ணணும். திஸ் இஸ் ஆக்சுவலி காலம், காலம். அதே மாதிரி நான் ரோ செக் பண்ணுறதுக்கு ஆர் J equal to 1 or sorry J double equal to 1 or J double equal to ரோ. இப்படி நான் போட்டனா எனக்கு ரோவும் சேர்ந்து வரும். So if I print now, நான் Jக்கு 0 பண்ணுவா? Yes, you are right. ஏனா J வந்து நான் 1 comma column plus 1 நான் போடல, instead I started with just 0 இல்லையா. So J will start with 0. Thank you. J வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். இட் இஸ் ஆக்சுவலி காலம் மைனஸ் 1. இங்கே ஆக்சுவலி இது ரோ தான், காலம் மைனஸ் 1. ஏன்னா இது வந்து ஜேன்றது இட் இஸ் இன் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ், ஐன்றது 1 பேஸ்ட் இண்டெக்ஸ். ஏன்னா வி ஆர் ஸ்டார்டிங் வித் 1 இல்லையா. ஸோ இது 1 பேஸ்ட் இண்டெக்ஸ், அது 0 பேஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபார் லூப்ல நீங்க எப்பயுமே இந்த மாதிரி போட்டீங்கன்னா எதுல ஸ்டார்ட் ஆகுது எதுல எண்ட் ஆகுதுன்றத நீங்க கீனா வாட்ச் பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ ஹாலோ ஸ்கொயர் வந்துருச்சா?
So 5 by 3 potana, I get the same. Any questions? No, no. Hello. No.